பெரியார் கடைசியாக வந்து தியாகராய நகர்ல வந்து பேசும்போது, நான் இன்னும் உங்களை வந்து அந்த தேவர்களாக விட்டுட்டு போறனே அப்படின்னு பேசினாருன்றதெல்லாம் உண்மைதான். நீங்க வந்து இன்னமும் உங்களை விட நீங்க அனைத்து சாதியரும் மாற்றிகளாகலாம், நாங்கள் சட்டம் போட்டோம் அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் சட்டம் போடுறீங்க, இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துக்கு போ ஒரு ஆள் அனுப்புறீங்க. அப்போ நீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடை வாங்குறாங்க, அதை தீவிரமாக திமுக அனுப்பிச்சதா? சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்க, சனாதன தர்மம்னே ஒண்ணு இல்ல, இந்தி வாழ்வியல் முறை தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், அது வாழ்வியல் முறை இல்ல, அது வந்து ஒரு இந்துக்களை அவர்கள் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்பது வந்து சனாதனத்துல அடங்குது, சனாதன முறை. அப்ப இது வந்து பெண்களை அடிமைப்படுத்துது, முற்று முழுக்கமாக அடிமைப்படுத்துது, பெண்களை உடன்கட்டை ஏற சொல்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற எழுத வேண்டிய அவசியம் ஏன் வருது? அங்க ஒரு தேவை ஏற்படுது. அப்போ அங்க வந்து அவன் சனாதானத்தை அங்க புகுத்துகின்ற போது, இல்லடா யாரும் போது யாரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற எழுத வேண்டிய அவசியம் அங்க வருது. வடநாட்டுல ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாதான் அவங்களுக்கு ஓட்டு விழும். அப்ப இந்துக்களை தூக்கி பிடிச்சாதான், இந்துக்களுக்கு எதிராக அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லும் போதுதான் இந்துக்கள் அவர்களுக்கு ஆதரவாக வருவாங்க. இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு சும்மா இருந்த வாய்க்கு ஒரு அவுல் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு ஐயா தம்பி உதயநிதி பேசுனது வந்து அவங்களுக்கு ஒரு அவுலா கிடைச்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இங்கே நடைபெறுகிறது. நம்ம இந்த காலகட்டத்தில் கூட சிதம்பரம் கோயிலுக்குள்ள நம்ம நுழைய முடியல, அங்கே தேவாரம் திருவாசகம் பாட முடியல, அந்த நிலைமை தான் இருக்கிறாங்க. தீட்சிதர்கள் யாரு? தமிழ்ல தீட்சிதர்கள் ஆரிய வம்சத்தெல்லாம் வந்தவங்க. அப்ப அந்த ஆரியர்கள் வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ள நின்றுகிட்டு இங்க வந்து தமிழ்ல பாடக்கூடாது, தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாதுன்னு சொல்றக்கூடிய தைரியம் அவர்களுக்கு எப்படி வருது? முதல்ல அறிவித்தது அண்ணன் சீமான் தான் அறிவித்தார். நான் மோடி அங்கே ராமநாதபுரத்தில் நின்றால் அவரை எதிர்த்து நான் நிற்பேன்னு சொன்னார். ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்கணும், அப்படி மோடி தோற்கடிக்கக்கூடிய வேண்டிய ஒரு மனிதர். ஆகவே வந்து தம்பி சீமான் நின்னாக்கா நாங்கள் வந்து ஆதரிக்கணும்னு அவரு சொல்லியிருக்கட்டும். இப்போ நாங்கள் சொல்கிறோம் பெருந்தன்மையா. செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன். வணக்கம். 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 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசி ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்னவாக இருக்கு? எங்களுக்கு வந்து அவர் தம்பி உதயநிதி அவர்கள் பேசுறது வந்து சரியானதுதான். சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, மனித இனத்திற்கு எதிரான ஒன்று. அவர்கள் சில பேர் சொல்றாங்க அது வந்து இந்து மக்களுடைய வாழ்வியல் அப்படின்லாம் சொல்றாங்க. அது வாழ்வியல்லாம் இல்லை, மனிதனை மனிதன் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் சகோதரன். ஆனால் அவர்கள் இப்போ வந்து உதயநிதி பேசுறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அது இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னாக்கா அவரே தம்பி உதயநிதி அவர்களே சொல்கிறாங்க, நான் எங்கள் தாத்தா வந்து 5 வயதாக இருக்கும்போதே வந்து சனாதனத்துக்கு எதிராக போராடினார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது 5 வயதிலே போராடிய ஐயா கலைஞர் அவர்கள் 5 முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கார். இப்போ 5 முறை முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சனாதானத்தை ஏன் ஒழிக்கல அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இல்லை, அவங்க திமுக தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, திராவிட அரசியல் தான் இந்த தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு சனாதானத்தை ஓரளவுக்கு ஒழித்து வைத்திருக்கிறது, மீண்டும் அதை கொண்டு வருவதற்கு தான் அவங்க முயற்சி செய்யறாங்க, அதுதான் இப்ப நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அது அதுலே தானே அங்கே எங்களுக்கு மாற்று கருத்து வருது. திராவிட இயக்கங்கள் இது சமாதானத்தை ஒழித்து வைத்திருக்குங்கன்னா இன்னொரு பக்கம் அவரே சொல்றாரு இன்னும் தமிழ்நாட்டில் இரட்டைக்கோள முறை இருக்குன்றாரு. அப்ப இரட்டைக்கோள முறை தமிழ்நாட்டில் இருக்கு, ஏன் உங்க 5 முறை நீங்க முதலமைச்சர்? வடநாடுகளில் சனாதான பிரச்சனைகள் சனாதான முறைகள் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அங்க ஒன்று இங்க ஒன்று ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய வடநாட்டை கம்பேர் பண்ணி பாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு பெருசா இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் வந்து இன்னும் இரட்டைக்கோளை முறை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது சனாதானத்தின் உச்சமா இல்லையா? இல்லை, அது மனித அளவில் இருந்தது இந்த திராவிட கட்சிகள் இந்த 50 வருஷத்துல கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்படிங்கிறதான் அவங்களுடைய சொல்லக்கூடிய கருத்து. இல்லை, அது அதிகாரமற்ற நாங்கள் இப்போ அதை பத்தி பேசுறோம்னா, நாம் தமிழர் கட்சி பேசுதுன்னா அது நியாயமான ஒன்று. இன்னும் இந்த நாட்டில் சமாதானம் இருக்கின்றது, இன்னும் இந்த நாட்டில் இரட்டை பிஜேபி தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சனாதன தர்மம்னே ஒண்ணு இல்ல, இந்தி வாழ்வியல் முறை தான் அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், அது வாழ்வியல் முறை இல்ல,
அது வந்து ஒரு இந்துக்களை அவர்கள் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்பது வந்து சனாதனத்துல அடங்குது, சனாதன முறை. அப்ப இது வந்து பெண்களை அடிமைப்படுத்துது, முற்று முழுதுமாக அடிமைப்படுத்துது. பெண்களை உடன்கட்டை ஏற சொல்லுது, ஆண்கள் வந்து ஒரு 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 உடன்கட்டை ஏறுறதுல இப்ப இருக்கா? இப்ப இல்லைன்னா கூட சமீபத்துல உங்களுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உடன்கட்டை ஏறுகின்ற நிகழ்ச்சி வடநாட்டுல ஒன்று நடந்ததா இல்லையா? நாட்டுல இந்த 50 வருஷத்துல திராவிட மாடல் ஆட்சி, திராவிட கட்சிகள் நடத்திய ஆட்சியில இந்த மாதிரியான விஷயங்களை ஓரளவு குறைச்சிருக்காங்களா இல்லையா? இல்ல இல்ல, வடநாட்டுல உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி பாக்குற வடநாட்டுல வந்து இப்ப குறைச்சதா இல்ல. வடநாட்டுல சதிகள் வந்து அதிகமா இருந்தது. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் சதியெல்லாம் அதிகமா நடக்கல. சதி நடந்ததுன்னு சொல்றதெல்லாம் வந்து ராஜராஜ சோழன் இறந்த போது ஏதோ சில நடந்ததா சொல்றாங்க. திருமலை நாயக்கர் இறந்த பொழுது ஏறக்குறைய 250 பெண்களுக்கு மேல உடன்கட்டை ஏறந்தா பதிவுகள் இருக்கே தவிர, அதுக்கப்புறம் பெருசா உடன்கட்டை ஏறிய அந்த செயல்பாடுகள் தமிழ்நாட்டுல இல்லை. வடநாட்டோட வந்து நீங்க எப்பயுமே தமிழ்நாட்டை வந்து ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டுல வந்து இதுக்கான சனாதானத்துக்கான கழக குரல் தொன்று தொட்டு தமிழ்நாட்டுல எழுந்துகிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து தம்பி உதயநிதி பேசுறது மட்டுமல்ல, இவருக்கு முன்னாடி ஐயா கலைஞர் பேசுறது மட்டும் இல்ல, இல்ல தந்தை பெரியார் பேசுறது மட்டும் இல்ல, பெரியாருக்கு முன்னாடி எல்லாம் சிவ வாக்கியார் பேசுகிறார். பருத்தி என்பது எதுடா, பறைச்சி என்பது எதுடா, எலும்பு தோல் இதுல இலக்கம் விட்டு இருக்கோம்னு ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அது சனாதானத்துக்கு எதிரான கேள்விதான். வள்ளுவர் இவருக்கு முன்னாடி 2000 ஆண்டுன்னு நம்ம சொல்றோம். வள்ளுவர் எப்போ இந்த திருக்குறள் எழுதப்பட்டதுன்னே நமக்கு தெரியாது. அது இப்போ நமக்கு அவர் அந்த திருக்குறளை பற்றி எந்த பாடல்கள்ல இருக்கோ அதை வச்சு ஒப்பிட்டு காட்டு இது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுன்னு நம்ம சொல்றோமே தவிர திருக்குறளுடைய உண்மையான வரலாறு நமக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு அவரு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அவர் காலகட்டத்திலேயே சனாதானம் இல்லைன்னாக்கா எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு அவர் எழுதியிருக்க வேண்டிய சிறப்போவா செய்தொழில் பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையால் அன்னைக்கு அவர் எழுத வேண்டிய அவசியம் அன்னைக்கு இருக்குன்னா அன்னைக்கே இவர்கள் ஆரியர்கள் இந்த 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 சனாதானத்தை இந்த மண்ணில பூத்தி இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதுக்கான ஒரு கழக குரல் தான் அந்த குரல் இல்லைங்களா? அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற எழுத வேண்டிய அவசியம் ஏன் வருது? அங்க ஒரு தேவை ஏற்படுது. அப்போ அவன் அங்க வந்து அவன் சனாதானத்தை அங்க பூத்துக்கின்ற போது இல்லடா யாரும் போது யாரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற எழுத வேண்டிய அவசியம் அங்க வருது. அப்ப தொண்டு தொண்டு வள்ளலார் வந்து சனாதானத்துக்கு எதிரான கழக குரல் எழுப்பியிருக்காரு. இவரு ஐயா அந்த அன்பு வழி தொடங்கினாருங்களா, அவரு வந்து ஐயா வழி வைகுந்த வைகுந்தர் வந்து கழக குரல் எழுப்புக்க அந்த அந்த மதம் அந்த ஐயா அன்பு வழி என்ற அந்த வழியை அவங்க தோற்றுவித்ததே சனாதானத்துக்கு எதிரானது தானே. ஆனா அதையும் இந்து மதம் இன்னைக்கு உள்ள வாங்கிடுச்சு. ஐயா அவரு ஐயா வழியும் அது இந்து மதம் ஒரு கிளையை ஆக்கி வச்சுட்டாங்க. வள்ளலாரையும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்களே, வள்ளலாரே இன்னைக்கு வந்து அது சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கும் இன்னைக்கு எதிர்ப்பு குரல் இருந்தாலும் சேர்த்துக்கிட்டாங்க எல்லாரும். அது திருவள்ளுவர் காவி போட்டாங்க, அது வந்து எல்லாத்தையும் செரிச்சு ஜீரணிக்க ஒட்டுமொத்த இந்துக்களை உதயநிதி ஸ்டாலின் வந்து காயப்படுத்திட்டாரு. அவர் வந்து தலைக்கு வெட்டணும், 10 கோடி தரேன்னு ஒரு சாமியார் பேசியிருக்கிறாரு. வட இந்தியாவில் மீண்டும் ஊடகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 2-3 நாள் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பிஜேபி மற்றும் வலதுசாரி அமைப்புகள் இவ்வளவு சீரியஸாக கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு தேர்தல் வருது, 2024 நாடாளுமன்ற தேர்தல். தேர்தலில் வந்து இந்துக்கள் என்று சொல்லி அது வடநாட்டில் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் தான் அவங்களுக்கு ஓட்டு விழும். அப்போ இந்துக்களை தூக்கி பிடிச்சா தான் இந்துக்களுக்கு எதிராக அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லும்போது தான் இந்துக்கள் அவர்களுக்கு ஆதரவாக வருவாங்க. இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு சும்மா இருந்த வாய்க்கு ஒரு அவுல் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு ஐயா தம்பி உதயநிதி பேசுனது வந்து அவங்களுக்கு ஒரு அவுலாக கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவர் பேசினாருன்னா நாங்கள் வந்து அவரை வந்து தலையை விட்டுடுவோம் அப்படின்ட்டு ஒரு ரவடித்தனமாக ஒரு சாமியார் சொல்கிறாருன்னா இன்னைக்கு கூட அண்ணா வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், அவர் ஒரு 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 கருத்து சொல்லுகிறாருன்னா அதுக்கு எதிர்கருத்து நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்கள் வாழ்வியல் முறைன்னு சொல்லிங்க, என்ன வழிபாட்டு முறைன்னு சொல்லுங்கள், எது வேணாலும் சொல்லிங்க, சனாதானத்துக்கு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிங்க. ஆனால் அவர் வந்து சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று ஒரு நச்சுக்கிருமி என்று சொல்லிவிட்டார் என்பதற்காகவே அவர் தலையை நீங்கள் எடுப்போம்னா நீ வந்து சாமியார் இல்லை நீ ரவுடி அப்படின்ட்டு அண்ணா இன்னைக்கு ஆமாம் அவர் சாமி நீ ரவுடியாக தான் இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இவர் தம்பி உதயநிதி பாதுகாக்கல, இவ்வளவு நாள் உங்ககிட்ட இருந்ததே இந்த அதிகாரம் உங்ககிட்ட 5 ஆண்டுகள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு, உங்க தாத்தா முதலமைச்சராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் அப்பொழுதெல்லாம் இந்த சனாதானத்தை 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க, அதிமுக ஒரு 5 முறை இருந்திருக்கு, இந்த திராவிட கட்சியில் மாறி மாறி ஆட்சி செய்த பிறகுதான்
ஓரளவுக்காவது இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, அதுதான் நீங்கள் வடநாடோடு ஒப்பிடும் போது எப்பொழுதுமே இங்க குறைவா தான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐயா இவரு எட்டைமலை சீனிவாசனோ அயோத்திதாச பண்டிதரோ எல்லாருமே இதுக்காக போராடி காலங்காலமாக போராடிக்கிட்டு தான் வராங்க. அப்போ அவங்க அதிகாரமற்றவர்களாக போராடினாங்க. ஆனா உங்களிடம் அதிகாரம் இருந்ததே, ஆட்சி அதிகாரம் உங்களிடம் 5 முறை இருந்தது. அப்ப இதை விட நீங்க அதை வந்து அந்த சனாதானத்தை வேரோடும் வேரோடி மண்ணோடும் களைஞ்சிருக்கலாமே. உங்களை விட அதிகமாக இன்னைக்கு கேரளாவில் செஞ்சிருக்காங்களே. நீங்க வந்து இன்னமும் உங்களை விட நீங்க அனைத்து சாதியும் மாற்றிகளாகலாம் நாங்கள் சட்டம் போட்டோம் அப்படின்னீங்க. ஒரு பக்கம் சட்டம் போறீங்க, இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துக்கு ஒரு ஆளை அனுப்புறீங்க. அப்ப நீதிமன்றத்துல போய் அதுக்கு தடை வாங்குறாங்க. அதை தீவிரமாக திமுக அனுப்பிச்சதா இருக்கலாம். நீங்க வந்து தீவிரமா அதை வந்து போராடி இருக்கணும், போராடி நீங்க வழக்கறிஞர் வச்சு அதை போராடி சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, போராடிட்டு இருக்காங்க. இந்த சட்ட போராட்டமே இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி இதை நடைமுறைப்படுத்திட்டாங்க கேரளாவில். தமிழ்நாட்டில் சட்ட எதிர்ப்பு அதிகமா இருந்துச்சு. எதிர்ப்புகள் எப்படி வருது நீங்க வருதுன்னாக்கா, ஒரு பக்கம் தொட்டிலையும் கிள்ளி விடுறது, இன்னொரு பக்கம் வந்து குழந்தையும் கிள்ளி விடுறது, இன்னொரு பக்கம் தொட்டிலையும் மாட்டி விடுறது. இந்த மாதிரி செயல் அனைவருக்கும் திமுகவினுடைய கனவு திட்டம், அதை நீ கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது அதை சொல்லுவாங்க, பெரியார் பெரியாருடைய நெஞ்சில முளைச்சி குத்திய வந்து முள்ளு. அவர் பெரியார் கடைசியாக வந்து தியாகராய நகர்ல வந்து பேசும்போது, நான் இன்னும் உங்களை வந்து அந்த தேவடைய மக்களாக விட்டுட்டு போறனே அப்படின்னு பேசினாருன்றதெல்லாம் உண்மைதான். அனைத்து சாதியரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்றது அவருடைய கடைசி கோரிக்கை. அது ஒரு மரண சாசனம் மாதிரி கடைசி கோரிக்கை என்பதெல்லாம் உண்மைதான். ஆனா 5 முறை நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதை வந்து ஆணித்தரமாக இதை செயல்படுத்தியிருக்கலாம். இன்னைக்கும் அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமாக அந்த ஒரு விஷயத்துல நீங்க மாறுபடுறீங்க. இன்னும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இங்க நடைபெறுகிறது. நம்ம இந்த காலகட்டத்துல கூட சிதம்பரம் கோயிலுக்குள்ள நம்ம நுழைய முடியல, அங்க தேவாரம் திருவாசகம் பாட முடியல, அந்த நிலைமை தான் இருக்கு. அங்க என்ன நடக்குங்கிற பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். 2 குரூப்பா இருக்காங்க, அந்த அர்ச்சகர்களுக்கும் அந்த தீட்சிதர்களுக்குள்ளே பிரச்சனையும் பெருசா போயிட்டு இருக்கு. இல்ல, தீட்சிதர்களோட பிரச்சனை தான் இது, வந்து தீட்சிதர்களுக்கான பிரச்சனை தான் அது. தீட்சிதர்கள் இவங்க நுழைய விட மாட்டாங்க. தீட்சிதர்கள் யாரு? தமிழ்ல பாடுற தீட்சிதர்கள் ஆரிய வம்சத்துல வந்தவங்க. அப்ப அந்த ஆரியர்கள் வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ள நின்றுகிட்டு இங்க வந்து தமிழ்ல பாடக்கூடாது, தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாதுன்னு சொல்றக்கூடிய தைரியம் அவர்களுக்கு எப்படி வருது? அப்ப இது வந்து ஒரு ஆணித்தரமாக எதிர்த்திருக்கணும் இல்லையா அப்படின்றதுதான் எங்க கேள்வி. அதிகாரம் பல பிரச்சனைகள் இருந்தா கூட இன்னைக்கு மத்திய அரசு மிக மிகப்பெரிய வலுவா இருக்கு, மிகப்பெரிய வேலைகளை செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேசியிருக்காரு. அதை வச்சு இன்னைக்கு பெரிய அளவுல அவரை தாக்குதலை தொடர்த்திருக்காங்க அப்படிங்கும் போது நாம் தமிழர் கட்சி அவருக்கு ஆதரவா சப்போர்ட்டா இருந்திருக்கணும் இல்லையா? சனாதானம் எதிர்ப்பு அப்படின்றதுல வந்து நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு ஆதரவா தான் நிக்குது. ஆனால் அது இப்போ நீங்க சொல்லி பயனில்லை. நீங்க உங்ககிட்ட அதிகாரம்ல இருந்த போதுதான் இதை வேறோட மண்ணோடு கலைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருந்தது, அப்ப விட்டுட்டீங்களேன்றோம். வேற ஒண்ணுமே சொல்லல நாங்க. நீ சொன்னது தவறுன்னு சொல்ல வரல. அவர் வந்து சனாதானத்துக்கு எதிரான சொன்ன கருத்தோ, அது கொசுவை போல இல்ல அது மலேரியா போலவோ டெங்குவை போலவோ அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நச்சு கிருமி அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதிகாரம் உங்க கையில இருக்கும் போது ஏன் அதை ஒழிக்கல அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி. சரி, அதே போல ராமநாதபுரத்துல பிரதமர் அவர்கள் நின்னா திமுக எதிர்த்து நின்னா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த விஷயத்துல உடன்பட்டு போறீங்களா திமுகவோட? உடன்பட்டு போகிறோம் அப்படி என்பதெல்லாம் இல்ல. மோடி நாங்க அதை ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம், கட்சி தொடங்கும் போதே சொல்லியிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி தமிழினத்தினுடைய விரோதி, பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்தினுடைய விரோதி அப்படின்னு. அப்ப மனித குலத்தினுடைய விரோதியாக ஒருத்தர் இருக்கும் போது அந்த மோடி தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர் இங்க வந்து நிக்கிறாருனாக்கா அவரை நாங்கள் எதிர்ப்போம். அப்போ வாக்குகள் சிதறிவிடக் கூடாது, ஒட்டுமொத்தமாக அவரை எதிர்க்க வேண்டும். நாங்க வந்து மோடிக்கு நிக்கிறதுக்கு நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல நீங்க திமுக நிறுத்துறீங்கனாக்கா நாங்க உங்களுக்கு ஆதரவா வந்து நிக்கிறோம். உங்களை வெல்ல வைக்க வேண்டியது, மோடியை தோற்கடிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை மக்கள் நலனுக்காக நாங்க செய்யறோம்னு சொல்றோம். திமுகவே முற்று முழுதுமாக ஆதரிக்கிறோம் நாங்க சொல்லல. ராமநாதபுரத்தில் மோடி தோற்கணும் எங்களுடைய. சரி, நாங்க போட்டிடுறோம், நீங்க ஆதரிங்க, எப்படி வேணாலும் நிலங்க. அண்ணன் சொன்னாரு, முதல்ல அறிவித்தது அண்ணன் சீமான் தான் அறிவித்தாரு. நான் மோடி அங்க ராமநாதபுரத்தில் நின்றால் அவரை எதிர்த்து நான் நிற்பேன்னு சொன்னாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்கணும் அப்படி மோடி தோற்கடிக்கக்கூடிய வேண்டிய ஒரு மனிதர். ஆகவே வந்து தம்பி சீமான் நின்னாக்கா நாங்க வந்து ஆதரிக்கணும்னு அவரு சொல்லியிருக்கட்டும். இப்ப நாங்க சொல்றோம் பெருந்தன்மையா, இப்போ நீங்க மோடி தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர்
அவர் வெல்லக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து மோடி வந்து ராமநாதபுரத்தில் நின்றால் எதிராக நீங்கள் திமுக நீங்கள் வேட்பாளரை நிறுத்தினால் நேருக்கு நேர் மோடிக்கு எதிராக திமுக வேட்பாளரை நிறுத்தினால் அவர்கள் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தவே இல்லை, கூட்டணி கட்சி கொடுத்துருவாங்க, காங்கிரஸ் கொடுத்துருவாங்க இல்லை கூட்டணி கட்சி கொடுத்துருவாங்க. இதுவரைக்கும் அவங்க இந்த தேர்தல் வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு எதிராக நின்ற ஒரே ஒரு தொகுதி தூத்துக்குடி தொகுதி தான். அம்மையார் அந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக கனிமொழி அம்மா நின்னாங்க, அது மட்டும்தான் நேருக்கு நேராக அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட மோதியது. இப்போ நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியோட நேருக்கு நேர் மோதுங்க, மோடி நிற்கும் போது அங்கே ஒரு நல்ல வேட்பாளரை திமுக வேட்பாளரை நிறுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரிக்கிறோம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். சரி, இதே நிலைப்பாட்டை இப்போ நீங்கள் மோடி நிற்கிறதுனால நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம், அவர் அந்த கட்சி அவர் வென்றக்கூடாது தமிழ்நாட்டில்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி மற்ற வேட்பாளர்களும் திமுக எதிர்த்து நிற்கிறாங்க இல்லையா, அதே நிலைப்பாட்டை மற்ற தொகுதிகளையும் நீங்க நடத்தலாமே குறைந்தபட்சம். இல்லை மற்ற தொகுதிகள் எங்களுக்கு வந்து மோடி தோற்கடிக்கப்படவே பிஜேபி நிற்கிது, அந்த தொகுதிகளில் மட்டுமாவது நீங்க பிஜேபி நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுக்கலாம்ல, அப்படி நிக்க வைக்கணும்ன்ற அவசியம். ஏன் இவர் அதுக்கு இன்னொரு இக்கட்டு கூட இன்னொரு புள்ளி கூட நாங்கள் வச்சிருக்கோம், இன்னொரு கோரிக்கை கூட நான் வச்சிருக்கோம், காவிரியிலே எங்களுக்கு நீர் வேணும். ஸ்டெப் டூ. ஆமாம், ஸ்டெப் டூ, காவிரியில எங்களுக்கு நீர் வேணும். நீரை அங்கு கர்நாடகத்தில் ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி தர மறுக்குது. இப்போ விவசாயம் அதுல தஞ்சை தரணி வந்து காஞ்சி போயிருக்கு, அந்த விஷயங்கள்லாம் தெரியும். இப்போ ரெண்டு மாநிலங்கள் முட்டி மோதி கடைசியில உச்ச நீதிமன்றம் போயிட்டு ஒரு ஆணையம் போட்டிருக்கு, அந்த ஆணையம் தான் பரிந்துரை பண்ணி தான் எவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆணையம் இதுவரைக்கும் அந்த கர்நாடக மாநிலம் செய்த ஐச்சாட்டியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் அவங்க மதித்தது இல்லை, காவிரி மேலாண்மை வாரியம் சொன்ன தீர்ப்பையும் அவங்க மதித்ததில்லை, எதோ ஒன்றையும் அவர்கள் மதித்தது இல்லை. இப்பயும் காவிரி மேலாண்மை வாரியம் இல்லை. இப்ப இதுக்கு மாநில அங்க கர்நாடகாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய முடியும்? இப்ப இல்ல, இந்த கண்ட்ரோல் வாட்டர் போர்டில் போயிருச்சு, அந்த ஆணையத்துல போயிருச்சு, ஆணையம் பரிந்துரை செய்யறதுதான் நீங்க நிறைவேற்றலன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் ஏன் இங்க ஆணையத்துக்கு போச்சு என்பதுதான் எங்களோட கேள்வி. மாநில அரசு ரெண்டு மாநில அரசு நீர் தர மறுக்கும் போதுதான் அது ஆணையத்துக்கிட்ட போகுது. மாநில அரசு முடிவு பண்ணா இந்த இந்த இவ்வளவு தண்ணீர் பிரச்சனை எத்தனை வருஷமா நடக்குது, எத்தனை இது வந்து பல ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு, பல ஆண்டுகளா ரெண்டு மாநிலத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சுமூகமாக தீர்வு ஏற்படாம உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்தை ஒரு ஆணையத்தை அமைச்சு இந்த ஆணையம் பரிந்துரை பண்ற அளவுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த வழக்கு முடிச்சு வச்சிருச்சு, உச்ச நீதிமன்றம் ஆணையம் அமைச்சுட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனை இன்னைக்கு நான் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில நடந்ததுல, இது காலங்காலமா நம்ம நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஒரு மாநிலம் தண்ணீர் தர மறுக்கின்ற பொழுதுதான் நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது இருக்கு, காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு போக வேண்டியது இருக்கு. மாநில அரசு முடிவு பண்ணிட்டா இங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஒரு அந்த முதலமைச்சரே அறிவிச்சிட்டாருனாக்கா பிரச்சனை முடிஞ்சு போடும், தண்ணி வந்துடும். காங்கிரஸ் கட்சி நாங்க தான் சொல்றமே, தேசியம் பேசுகின்ற இந்திய தேசியம் பேசுகின்ற காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாலும் சரி, ஆனால் தமிழனுக்கு தர வேண்டிய தண்ணீரை மட்டும் யாரும் தரதில்லை. அப்போ நாங்க இப்போ உங்களுக்கு ஒரு 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 நீங்க அந்த காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணியில் நீங்க இருக்கீங்க, காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்ப கூட்டணி தலைவர்கள்ட்ட சொல்லி உங்க மாநில உங்களுடைய கட்சி தான் நாங்க கர்நாடகத்தில் ஆளுது, ஆகவே நீங்கள் வந்து தண்ணியை பெற்றுக் கொடுங்க. அப்படி நீங்க தண்ணியை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களோட கூட்டணி சேருவதற்கு யோசிக்க வேண்டியது இருக்கும், தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி தனித்து நின்று அதனால் உங்களுக்கு இழப்பு ஏற்படும், அது காங்கிரஸுடைய வாக்குலாம் உங்களுக்கு வராம போய் உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படும்னா அந்த இழப்பை சரி கட்டுவதற்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம்னு அண்ணன் சொல்றாரு. எங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை தீரணும், விவசாயிகளுடைய பிரச்சனை தீரணும், அந்த உழவர் பெருமக்கள் சுகமாக வாழணும். எங்களுக்கு வந்து இப்பயே பாராளுமன்றம் போகணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை, அந்த எங்களுடைய வாக்கையெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். இதை நாங்கள் முன்னாடி செய்திருக்கோம், இது இப்போ மட்டுமல்ல, ஏற்கனவே 2011 காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய மேடையில் ஏறி நின்றுகிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு தரோம். அதிமுகவுக்கு ஓட்டு கட்டிக்கோங்க இல்லையா, அதிமுக ஓட்டு கேட்டோம், தேமுதிக ஓட்டு கேட்டோம், எல்லாருக்கும் எதிர் அந்த கூட்டணியில் அன்னைக்கு அதிமுக கூட்டணியில் யாராரு இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில் மட்டும் போய் கேட்டோம். அந்த 234 தொகுதியிலையும் போய் நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க இல்லை அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு முரசுக்கு ஓட்டு போடுங்கலாம் நாங்கள் கேட்கல.
எந்தெந்த அந்த 63 தொகுதிகளில் நின்னாங்க காங்கிரஸ். அன்னைக்கு எங்களுக்கு 15 நாட்கள் தான் அவகாசம் இருந்தது அன்னைக்கு அண்ணனுக்கு. அதனால் அந்த 15 நாளில் 58 தொகுதிகளுக்கு எங்களால் போக முடிஞ்சுது. அண்ணன் போனாங்க, 58 தொகுதிகள்லையும் அன்னைக்கு காங்கிரஸ் தோத்துது. இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கு? நாங்கள் 40 தொகுதிகளும் போட்டியிடுறோம். ஓகே, அது எங்களுடைய நிலைப்பாடு. இதுக்கு இடையில நாங்கள் வைக்கிறது தான் இந்த கோரிக்கைகள் மக்களுடைய நலனுக்காக. நீங்கள் வந்து இஸ்லாமிய தமிழர்களை விடுதலை செய்யுங்க, சிறைவாசிகளை இஸ்லாமிய தமிழர்களை. அது நீங்கள் வந்து தேர்தல் அப்போ நீங்களே வாக்குறுதி கொடுத்தது தான். ஐயா இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களே, அப்பாவி இஸ்லாமியர்களை விடுவிப்பதற்காகவாவது நீங்கள் உதயசூரனுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு கேட்டீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆயிடுச்சு, நீங்கள் விடுதலை செய்யலை. இப்போ விடுதலை செய்யுங்க, செஞ்சீங்கன்னா அதனால் உங்களுக்கு இழப்பு வந்ததுன்னா நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் காவிரியில் தண்ணி கொடுத்து அந்த தண்ணியின் மூலம் தமிழக மக்களுக்கு நன்மை கிடைக்கும், தமிழக விவசாய மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு இழப்பு வரும்னா நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம்னு சொல்கிறோம். மோடிக்கு தேர்தலில் நின்னான்னா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட நேருக்கு நேர் மோதுங்க, உங்கள் வேட்பாளரை போடுங்க, அப்படி போட்டு அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், வேலை செய்கிறோம்னு சொல்கிறோம். அவ்வளோதான் எங்களுடைய அரசியல். எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இவர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரில எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறு. ஓகே, இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி இந்த பிரச்சனை முடிஞ்சதா? அது பிரச்சனை முடியுறதா முடியலையாடுன்றதுலாம் இது வந்து சிந்து பாத்துக்காத மாதிரி. ஒரு உண்மையான ஒரு உண்மையான குற்றச்சாட்டுகள் இருந்தால் அந்த குற்றச்சாட்டை நிரூபித்து அதுக்கு ஒரு தீர்வு காணலாம். இவங்க பொய்யான அண்ணன் மீது இன்னைக்கு இவர் அண்ணன் வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைவார் அப்படின்றது வந்து யாருக்கும் தெரிய எதிர்பார்க்காத ஒன்று. நாம் தமிழர் கட்சி தொடங்கும் போது அவர் ஒரு சாதாரண திரைப்படத்துறையிலேருந்து வந்தவர், இவர் வந்து கொஞ்ச நாள் வந்த மாதிரி போயிடுவார். இவ்வளோ மூர்க்கமாக எதிர்த்து இவர் இவ்வளோ சிறப்பாக வளருவார். இன்னைக்கு 31 லட்சம் வாக்குகள் வாங்குவார், இவ்வளோ உயரத்துக்கு வருவார், தமிழ்நாட்டினுடைய 3வது அரசியல் கட்சியாக வளருவார் என்றுலாம் யாரும் எதிர்பார்க்கல. இப்படி வளர்ந்து விட்ட பிறகு அவர் மீது வந்து நிறைய காழ்ப்புணர்ச்சிகள் வருது. அதுக்கு கொள்கை ரீதியாக அவரை எதிர்ப்பதற்கு இவர்கள்கிட்ட கருவி இல்லை. கொள்கை பேசி அவரை வீழ்த்த முடியாது. ஆனால் அப்போது இது போன்ற இத்து போன கருவிகளை கொண்டு வந்து அவரோட மோதுவதற்கு இந்த மாதிரி லட்சுமிகளை கொண்டு வராங்க. நான் தான் அண்ணன் தான் சொன்னார், கோவையில் அந்த இதுலேயே சொன்னார், நான் நல்ல லட்சியங்கோடு வரேன், நான் நல்ல லட்சியங்களோடு வரேன், நீங்கள் 2 லட்சுமிகளை கூட்டின்னு வரீங்களேன்னு கேட்குறாரு. இது பொய்யான கருத்தியல், அண்ணன் மீது காழ்ப்புணர்ச்சி. குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்கு, வீடியோ போட்டுட்டு இருக்கு, டெய்லி இதெல்லாம் ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு. ஏன் நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கு எதுவும் போடல? இல்லை வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ இதுல கும்பகோணத்துல நீதிமன்றத்துல வழக்கு. ஏன் நீங்க தமிழ்நாடு முழுக்க கிளை இருக்கு, தமிழ்நாடு முழுக்க போடுவதற்கு சட்ட ரீதியாக ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு. விஜயலட்சுமியாவது இந்த ஏதோ ஒரு படத்துல அவங்களோட நடிச்சிருக்காங்க, ஒரு தொடர்பு கட்ட மாதிரியான பேச்சுகள்லாம் வருது. வீரலட்சுமி இதுல எப்படி உள்ள வந்தாங்க? ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து. விஜயலட்சுமிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இல்லையா? இல்ல, அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்களுடைய பெண்ணினமே பாதிக்கப்பட்டுச்சுனாக்கா நாங்க உடனே குரல் கொடுப்போம் அப்படின்றாங்க. அவங்க வந்து இந்த இதுல நீங்க பாத்திருப்பீங்க, பொள்ளாச்சியில எத்தனை பெண்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த பெண்ணு வந்து அடிக்காதீங்கன்னா கதர்னு அந்த காணொலியெல்லாம் அன்னைக்கு தொலைக்காட்சியில் வந்தது. அதை பார்க்கும்போது எங்களுக்கே கண்ணீர் வடிஞ்சது, கண்ணீர் வடித்தோம், இதாக இருந்தது. அன்னைக்கெல்லாம் விஜய் வீரலட்சுமி எங்கே போயிருந்தாங்கன்னே தெரியலையே, அன்னைக்கு குரலையே காணாம. இன்னைக்கு வந்து ஒரு வேலை திட்டம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலை திட்டம் நாம் தமிழ் கட்சியை கொச்சைப்படுத்தணும். தேர்தல் வருது, நீங்கள் பார்க்கலாம். இந்த தொடர்ச்சியாக 2011 எப்போல்லாம் தேர்தல் வருதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் முதல்ல புகார் பண்ணது, அண்ணன் இவ்வளோ பெருசாக வளருவாருன்னு தெரியாது. கட்சி தொடங்கிய பிறகு அவருக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு இயக்குனராக இருந்து இன்னைக்கு படம் எடுக்காம மூலையில் இப்போ உட்காந்துட்டு இருந்தார்னா இந்த இதெல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. கட்சி நாம் தமிழ் கட்சி வளர்ந்து இந்த பிரச்சனையை அடுத்து நீங்கள் எப்படி கொண்டு போக போறீங்க? சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கான ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் இவர்கள் பொய்யானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு இருக்கு. வழக்கு போடுவதற்கான அந்த ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. எல்லா நீதிமன்றத்திலையும் அங்கங்கே எல்லா மாவட்டங்களில் நீதிமன்றங்கள்லையும் வழக்கு தொடுப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் அது வரும். இப்போ கும்பகோணத்தில் வழக்கு தொடுத்துட்டாங்க, மற்ற இடங்களில் வழக்கு போடுவோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட பயந்து நன்றி நன்றி வணக்கம்.